ஹலோ வியூவர்ஸ், இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நாம் வந்து என்ன கம்ப்ளைண்ட்னு இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து வர இந்த மிக்ஸி இப்போ ஓடுனாலுமே இந்த கத்தி வந்து சுத்த மாட்டேங்குது, தனியாக என்னக்குது மிக்ஸி மட்டும் சர்வர்னு சுற்றுது, கத்தி சுற்றுறதே இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால் நாம் வந்து இந்த நட்டை வந்து இப்போ கழட்டி பார்க்க போகிறோம். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தான் டைட்டு, அதனால் கிளாக் வைஸு நீங்கள் லூஸ் பண்ணணும். இப்படி கிளாக் வைஸ் லூஸ் பண்ணிங்கன்னா லூஸ் ஆயிரும், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு லெஃப்ட் மர அவ்வளோதான், கழண்டுடிச்சாங்க. அடுத்து கத்தி கழட்டி பார்க்குறோம், கழட்டி எடுத்துட்டோங்களா. அதுக்கு அடுத்து ஒரு வாசர், அவ்வளோதான். பின்னாடி அதே மாதிரி பார்க்கலாங்க என்னென்ன இருக்குதுன்னு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வாசரு, ரெண்டு வாசரு, ஒரு ஸ்ப்ரிங்கு, இவ்வளோதான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த சாஃப்ட் இருக்குது பாருங்கள், சாஃப்டில் பாருங்கள் ஸ்டெப் ஒன்று இருக்குது, நாலு சதுரமாக ஒரு இந்த இதில் வர ஒரு ஸ்டெப் வருது பாருங்கள். அந்த ஸ்டெப் இல்லை, மழுங்கிடுச்சு. அதனால் வந்து கத்தி சுற்றிக்கிட்டே தான் இருக்குது, ஸ்டெப் இல்லை, மழுங்கிடுச்சு. இந்த நட்டு லூஸ் ஆகி ஓடி உங்களுக்கு வந்து இந்த மழுங்கிடுச்சு. இதை சாஃப்ட்டு மாற்றணும், இந்த சாஃப்ட்டை நான் மாற்றலாப்போம். அதுக்கு பதிலாக புது சாஃப்ட் பார்த்தீங்களா, இந்த சாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? நாலு பட்டே ஸ்டெப் இருக்குது பாருங்க. தெரியுதுங்களா, நாலு பட்டே ஸ்டெப் இருக்குது, நாலு. இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக மழுங்கிடுச்சு, அவ்வளோ. சாஃப்ட்டு இது மாற்றிடலாம். சாஃப்ட்டோடு சேர்த்து இந்த புது கப்ளரையும் போட்டுடலாம். இது வந்து ரொம்ப துருவேறிடுச்சு, ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுங்க. இனி தேவையில்லை, இதை போட்டு புது கப்ளருமும் புது சாஃப்ட்டும் இனி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ஹேண்டி கிளாக் வைஸ் தான் டைட்டு, மிக்ஸி ஜாரை பொறுத்த வரைக்கும் ஹேண்டி கிளாக் வைஸ் நீங்கள் டைட் பண்ணணும். கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா லூஸ் ஆயிரும், ஹேண்டி கிளாக் வைஸ் தான் டைட்டு, அவ்வளோதான். ஓகேவா? துணி வந்து இதில் நம்ம முன்னே பார்த்த வீடியோவில் இது லைட்டாக ஆயில் வச்சுக்கோங்க, ஆயிலோ இல்லை தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வச்சிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து இந்த சாஃப்ட்டில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு வாசர், அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு, மறுபடியும் ஒரு வாசர் போட்டுக்கிறோம். போட்டு இந்த மிக்ஸியோட ஜாரோடைய டிஸ்ஸுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டோன்னே இந்தளவு வந்துடும் பார்த்தீங்களா, வந்துச்சு ரைட். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு வாசர், மறுபடியும் இந்த வாசர் சதுரமாக ஒரு வாசர் இருக்குது, இந்த ஸ்டெப்பில் உட்கார்ற மாதிரி அதை வச்சுக்கிறோம், அவ்வளோதான். மறுபடியும் கத்தியை வச்சு மாட்டிடுறோம், கத்தி கரெக்டாக ஸ்டெப்பில் உட்காந்துச்சாப்போ. அடுத்தது நட்டு, இந்த நட்டை வந்து ஆண்டி கிளாக் வைஸ் தான் டைட் பண்ணுவோம், நீங்கள் கிளாக் வைஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். கட்டிங் பிளாக் வச்சு நல்லா டைட் பண்ணிடுறேன், அவ்வளோதான், டைட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சது. இதை நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாம், இந்த சாஃப்ட்டு இந்த கப்ளர் மொத்தமே உங்களுக்கு செலவு ஒரு 15 ரூபாயில் முடிஞ்சிடும். இதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் கடைக்கெல்லாம் போகவே தேவையில்லை. இந்த கப்ளர் வாங்கிட்டு வந்து சாஃப்ட்டை வாங்கிட்டு வந்து நீங்களே மாற்றிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.